சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி ரைடை கண்டினியூ பண்ணோம். டோல்கேட்டு வந்தோடனே சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட் எடுத்து டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு டோல்கேட்டு தாண்டினோடனே வண்டியை நிறுத்தியாச்சு. நிறுத்தி ஒரு 10-15 நிமிஷம் பிரேக் எடுத்தாச்சு. பிரேக் எடுத்துட்டு நல்லா டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு சாப்பாடு ஈரோட்டில் போய் சாப்பிட்டோம். நம்ம தான் நான்வெஜ்ஜில் வராச்சிங்களாம், அதனால் நேராக சிக்கன் கடையை பார்த்துட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து ஊட்டி போகிறதுக்கு முன்னாடியே பெட்ரோல் போட்டாச்சு ஒரு வண்டிக்கு. இது வந்து நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ மலை ஏறினதுக்கப்புறம் வந்து நல்ல வெளிச்சமாக இருந்துச்சேன்னு சரி குன்னூருக்கு கொஞ்சம் முன்னாடி, அதனால் வண்டியை நிறுத்திட்டு ஒரு வீடியோ செல்ஃபி எல்லாம் எடுத்தாச்சு. இது எடுக்கிறப்பே மணி ஒரு 12:30 ஆயிடுச்சு. அப்புறம் ஊட்டியில் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பக்கத்தில் என்னென்ன இருக்குது நியர்பைன்ட்டு போட்டிருந்தாங்க எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம போனது என்னென்னா பொட்டானிக்கல் கார்டன் தான் போனோம். அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 6 பேர் போனோம். ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக உள்ளே போயிட்டு, இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நான் போனது ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் அப்போ இந்த மாதிரி கவரு அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுடல. நார்மலாக இந்த வண்டியிலலாம் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துவோம். ஆனால் இப்போலாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல பிளேஸ். உள்ளே நாங்கள் ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு எல்லாம் குரூப் ஃபோட்டோ, தனித்தனியாக ஃபோட்டோ, டிபி எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ என்ன சொல்ல வேணும், நம்ம பசங்க போனாலே வந்து எல்லாமே ஃபோட்டோ அதிகமாக தான் எடுப்போம், அதே மாதிரியே எடுத்தாச்சு. ஆனால் என்ன ஒரு குறைனா டிஎஸ்எல்ஆர்லாம் எடுத்துகிட்டு போகல, நார்மல் மொபைல் கேமராலே தான் எல்லாம் எடுத்தோம். பசங்க தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் போயிட்டு வரவே இல்லை, எல்லாம் அரை மணி நேரம் இங்கேயே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே தனியாக இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபன் ஹவுஸ் தான் போனோம். ஏன்னா பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே போனோன்னே லெஃப்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுதான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஹவுஸ் இருக்குது, ஃபுல்லாக செடி எல்லா செடியும் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த ஃபானிங்லாம் கூப்பிட்டு வந்து நடக்க வச்சு வீடியோலாம் எடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சின்னதாக இருந்தாலும்.
கிளாஸ் ஹவுஸ் பார்த்ததுக்கப்புறம் சரி அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறம் வந்து நடுவில் பட்டாளையாற்காடில் வந்து உட்காரலான்ட்டு அப்படியே நடந்து போனோம். போயிட்டே இருக்கும்போது தான் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்தியா மேப் இருந்துச்சு. இந்தியா மேப் அப்படியே இந்த செடியிலேயே இது பண்ணி வச்சுருந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது வந்து அடுத்த கிளிப்பிங்கில் காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் காலையில் ஒரு 10:30 போல் போனதுனால ஃபுல்லாக வந்து வெயில் தான் இருந்துச்சு. பெரிய பெரிய மரத்துக்கீழே தான் வந்து நிழல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த சிலைக்கிட்ட தான் போயிட்டு சிலைக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் நிழலாக இருந்துச்சுன்ட்டு அங்கே உட்காந்துச்சு. உட்காந்து ஃபுல்லாக அப்படியே ஊட்டி நல்லா தெரிஞ்சுது, நல்ல வியூ இருந்துச்சு. இந்த சிலைக்கு பின்னாடி தான் வந்து கொஞ்சம் நிறையா பேர் இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. ஃபோட்டோவும் நல்லா இங்கே தான் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நிழல் தான் ஒரு வழியாக ஒகேனக்கல் கடலில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மதியம் ஒரு 1:30 போலலாம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு எங்கே போகணுன்னா நேராக தொட்டபெட்டா தான் போகணும். பட் ஆனால் அங்கே வந்து உள்ளே என்ட்ரி இல்லை, லேண்ட் ஸ்லைடுன்றனால தொட்டபெட்டா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்களை போக விடலை. சரி அதான் உள்ளே விடலையே, சரி திரும்பி வரலான்ட்டு வரும்போது தான் வந்து இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்தோம். பெஞ்ச் மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்புறம் டீ ஃபேக்ட்ரி அவங்களே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ரெண்டுக்கும் ஆனால் தனித்தனி என்ட்ரி ஃபீஸு. இது சாக்லேட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க, நம்ம கேஷ் எதுவும் இல்லை. அது எப்படின்னா நம்ம டிக்கெட்டு என்ட்ரி போட்டு போனதுனால எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்க. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு பாருங்கள், போய் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. சாக்லேட் சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே பக்கத்துலேயே ஸ்டெப்ஸு டீ ஃபேக்ட்ரிக்கு. டீ ஃபேக்ட்ரி உள்ளே என்ட்ரு ஆனோடனே வெளியிலே இது காய வச்சுருந்தாங்க அந்த தாகலாம். உள்ளே அவங்க எப்படிலாம் அந்த ப்ராசஸ் மிஷினில் எப்படிலாம் பண்ணுறாங்க என்னான்ட்டு ஒரு சின்னதாக வீடியோ எடுத்தாச்சு. இதுக்கும் வந்து தனி என்ட்ரி ஃபீஸு, மேபி இது 10 நினைக்கிறேன், ஒரு பர்சனுக்கு 10 நினைக்கிறேன் சார்ஜு. உள்ளே போயிட்டு ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து டீ ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க. அது டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா திரும்பி கூட வாங்கிக்கலாம். அவங்க ஒரு 4-5 வகை சொல்லியிருந்தாங்க, மசாலா டீ எல்லாமே டீ இருந்துச்சு அங்கே. நம்ம அங்கே அப்படியே வாங்கி குடிச்சிக்க வேண்டியது. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கீழே போகிறப்ப வந்து அவங்க டீத்தூள் எல்லாமே இங்கே சேலுக்கு வச்சுருந்தாங்க. எல்லா ஃப்ளேவரும் இருந்துச்சு, பாக்ஸு பேக்கெட்டு எல்லாம் இருந்துச்சு. நான் வந்து இதில் வந்து மசாலா டீ தான் வாங்கலான்னு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே நான் லாஸ்ட் டைம் வந்து வாங்கினப்போ வந்து ஏலக்காய் இருந்துச்சுன்ட்டு அது ஃப்ளேவர் அதிகமாக இருந்துச்சு. ஏலக்காய் இல்லாமல் இருக்கிறத வாங்கினுட்டாங்கன்ட்டு நார்மல் தான் வாங்கினேன், பேக்கெட்டில் வாங்கினதும். இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு அப்படியே பேக் சைடு வந்து இன்னொரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது.
நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த டீ ஃபேக்ட்ரி தான் போயிருந்தேன். அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. நாங்கள் ஆனால் யாரும் ட்ரை பண்ணலை. நிறையா பேர் ஆனால் செம க்ரௌடாக இருந்துச்சு. சரி நம்ம வேறு இடத்துக்கு போய்க்கலாம், இந்த அட்வென்ச்சர் வேணான்ட்டு விட்டாச்சு. அப்படியே இந்த ரோடு தான் கீழே வந்து ஊட்டி போகிறது, மேலே வந்து தொட்டபெட்டா போகிற ரோடு. டீ ஃபேக்ட்ரியிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நேராக வந்து லேக் தான் போனோம். லேக் போகிற வேலை நல்ல லொக்கேஷன் எங்கே வரும், வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்துட்டே போகும்போது தான் ஒரு நல்ல லொக்கேஷன் மாட்டுச்சு. அதில் அப்படியே எல்லோரும் வண்டியில் வீடியோலாம் எடுத்தாச்சு, தனித்தனியாகவும் எடுத்தாச்சு, மூணு பேர் ஒன்றா வர மாதிரியும் எடுத்தாச்சு. மதிய சாப்பாடே நாங்கள் சாப்பிட வந்து 3:30 ஆகிடுச்சு. எல்லாமே போயிட்டு கரெக்டாக லேக் வர்றதுக்கு வந்து 3:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே லேக் ஆப்போசிட்லேயே வந்து கடை, நிறையா கடை இருந்துச்சு கொஞ்சம் எட்ட. அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு திரும்பி லேக்குக்கு வந்தோம். அங்கே போனது வந்து சண்டேனால செம க்ரௌடு, ஃபுல்லாக க்ரௌடு வந்து ஈவினிங் டைமில் லேக்கில் தான் இருந்தாங்க எல்லாமே. இதுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு தனியாக என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நம்ம போட்டிங் போகிறதுக்கு வந்து தனியாக டிக்கெட் எடுக்கணும். இது வந்து நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட்டு. இதுக்குள்ளே போனோடனே ரைட் சைடில் வந்து அந்த ஊட்டி, ஐ லவ் ஊட்டி வந்து இங்கே தான் இருக்கும். அப்போலேருந்தே ஈவினிங் நம்ம போனதுலேருந்து திரும்பி நம்ம இங்கே வர வரைக்கும் இந்த இடத்துல ஒரே இடத்துல தான் கூட்டமே குறையல. போயிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க இங்கே. நாங்களே ஒரு 100 ஃபோட்டோ கிட்டேயாவது எடுத்துருப்போம் எங்கள் செட்டு ஃபுல்லாகவே. அப்படியே அந்த ஐலோ ஊட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. பெடல் போட்டுக்கு தனி, மோட்டர் போட்டுக்கு எல்லாமே தனித்தனி கவுண்டர் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து எதில் போனோம்னா பெடல் போட்டில் தான் போனோம். 4 பேர் வந்து ஒரு போட்லேயும், 2 பேர் ஒரு போட்லேயும் போனோம். ரெண்டு பேர் போகிற போட்டில் வந்து நானும் விக்கியும் போனோம். மீதி பசங்களாம் வந்து 4 பேர் வந்து தனியாக அந்த போட்டில் வந்தாங்க. நாங்கள் ஆனால் ஃபஸ்ட்டே ரெண்டு பேர் போகிறனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ரெண்டு பேர் போகிறனால நான் முன்னாடி போயிட்டோம். இவங்க வந்து நாங்கள் போய் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் திரும்பி இவங்க வந்தாங்க. ஏன்னா 4 பேர் வந்து வர்றது வந்து செம க்ரௌடு இருந்துச்சு. செம ஃபன்னாக இருந்துச்சு போட் ரைடு. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் இந்த அளவுக்கு பண்ணல. போட் ரைடு போயிருந்தாலும் இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போயிட்டு பேசி கலாச்சிட்டு நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி.
ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நானும் விக்கியும் வந்து போயிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷம் தான் இருக்குது. எப்படி பக்கத்தில் வந்துட்டோம், நல்லா இருந்துச்சு, எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றா போகலான் தான் பார்த்தோம் பசங்க, ஏன்னா பசங்க 4 பேர் வந்து தனியாக வந்தாங்க. சரி போகலாம் பார்த்தோம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு வந்தாச்சு. பாய் பாய் காய்ஸ். போட்லேருந்து வந்த உடனே வந்து அமௌண்ட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிட்ஸ் ஏரியாலாம் இருந்துச்சு. கிட்ஸ் ஏரியா இந்த நிறையா விளையாடுறது இன்டோர் கேம்ஸ் மாதிரி இருந்துச்சு. மசாஜ் சேரு. இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் வந்து எல்லாத்துக்கும் இங்கே வந்து டிக்கெட்டு வாங்கிக்கலாம். இங்கே இருக்கிறதுக்கு வந்து தனியாக டிக்கெட் அது இந்த இடத்துல. இது பைக் ரேஸு, கார் ரேஸு எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து டேஷிங் கார் இருந்துச்சு. கரெக்டாக 6 கார் இருந்துச்சு. நாங்களும் 6 பேர் வந்தனால சரி நம்ம 6 பேரும் ஒன்றா போகலான்ட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. நாங்கள் வந்து நம்ம பசங்க மட்டும் தனியாக போனோம். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் வந்து முன்னாடி இருக்கவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு செம பண்ணால் ஓட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் வந்து ஒரு 4 பேர் சூப்பராக ஓட்டணும், 2 பேர் மட்டும் அவ்வளோவா ஓட்டலை. அவன் வந்து ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் சும்மா போகிறோன்னு பார்த்தா வந்து வந்து எங்களே அடிக்கிறானுங்க வண்டி ஓட்ட தெரியாமல். இருந்தாலும் அவனுங்க அப்படி பண்ணாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே வந்து என்ன பிளான் பண்ணோம்னா ஃபுல்லாக 6 பேர் வந்து ஒரே சர்க்கிளாக சுற்றலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் இவனுங்க 2 பேரும் வந்து கரெக்டாக ஓட்டாதனால அது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. டேஷிங் கார் முடிஞ்சதுமே வந்து திரும்பி வந்து தனியாக டோக்கன் வாங்கிட்டு இதுக்கு வந்து தனியாக கார்டு கொடுத்துருந்தாங்க. 3 கேம்ஸ் வந்து 120 ருபீஸு, ப்ளஸ் 20 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க 140 ருபீஸு, 7 கேம் வந்து 240 ருபீஸு, அது வந்து 20 ரீஃபண்டு சேர்த்து. இதில் வந்து நாங்கள் அந்த பொம்மை இதெல்லாம் கட் பண்ணுற கேமு, கேட்ச் பண்ணுற கேம் எல்லாமே விளாண்டோம். அது ஒன்றும் நமக்கு லக் எதுவுமே இல்லை அதனால் அது முடிச்சுட்டு வந்து பைக் ரேஸ் ஓட்டணும். பைக் வந்து நானும் கோகுல் மட்டும் தான் ஓட்டணும். பவி வந்து காரு இது ஓட்டணும். இதுக்கு பக்கத்தில் வந்து கார் இருந்துச்சுல்ல, கார் வந்து பவி ஓட்டணும். திரும்பி விளையாடிட்டு நாங்கள் எல்லாருமே பசங்க வந்து என்ன பண்ணோம், இது பேஸ்கெட் பாலே தான் திரும்பி கண்டிட்டு போனோம். அது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போச்சு. ஏன்னா ஹை ஸ்கோர் வந்து ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க, 243 சம்திங். சரி நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாமேன்ட்டு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் நம்ம அது பீட் பண்ண முடியல. லேக்கு கேம்லாம் விளையாட்டு வரவே வந்து ஒரு 7:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து நைட்டு வந்து கேட்டு பார்த்தோம், அப்புறம் வெளியே எங்கேயும் போகல. நைட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு ரூமில் அப்படியே சாப்பிட்டுட்டு சும்மா நைட்டு வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். திரும்பி காலையில் வந்து டீ கடைக்கு வந்தோம். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகியாச்சு எல்லாம். நம்ம ரூம் எடுத்ததுக்கு வெளியிலே வந்து இங்கே சாக்லேட் கடை இருந்துச்சு. இங்கேயே சாக்லேட் எல்லா வீட்டுக்கும் வாங்கியாச்சு. சாக்லேட்லாம் வாங்கிட்டு ஆஃப்டர் 12 போலவே ஊட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம்.
இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து கோகுல் விக்கி வந்த வண்டி வந்து ரோட்லேருந்து கீழே போயிடுச்சு. விக்கி வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்க்காதனால அப்படியே அந்த பெண்டில் நேராக வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டான். குன்னூர் தாண்டினதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரோ வந்து ஹெல்ப்பு கேட்டார். அவங்க வந்து R15ல வந்திருந்தாங்க, வண்டி பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ, கொஞ்சம் பேட்ரி மட்டும் கொடுங்கன்னாங்க. அதனால் போகிற வழியில் ஒரு புது சேவை. ஊட்டியில் வந்து நாங்கள் ஃபால்ஸ் எங்கேயுமே போகலை. இங்கே வந்து கொஞ்சம் ஃபால்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்ட்டு பைக்கை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்து கீழே போகலான்ட்டு பார்த்தோம். பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு, நிறையா வந்து க்ளீனாக இல்லை அந்த இடத்துல. ஸோ அதனால் போகலை, ஜஸ்ட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து கிளம்பிட்டோம். மலையிலேருந்து கீழே வர்றதுக்கே டைம் வந்து 3:30 ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிட்றலான்ட்டு நாங்கள் வந்து மேட்டுப்பாளையத்துலேயே சாப்பிட்டுட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.